வெல்கம் பேக் டு அலைனா தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிரணி பழம் ஜூஸ் செய்யறது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். கிரணிப்பழம் ஜூஸ் பால் சேர்த்தும் செய்யலாம், பால் சேர்க்காமலும் செய்யலாம். பால் சேர்க்காம கிரணிப்பழம் ஜூஸ் செய்கிறவங்க இதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஆனால் ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு வீடியோவில் பால் சேர்த்து கிரணிப்பழம் ஜூஸ் செய்கிறது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு கப் கிரணி பழம், அரை கப் பால், தேவையான அளவு சுகர், ரெண்டு மூணு ஐஸ் கியூப்ஸ், இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். காய்ச்சி ஆறின பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இப்ப சூப்பரான கிரணி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.